அரசியல் திரைத்துறையில் தலையீடுகள் இல்லை என்றும் லியோ திரைப்பட விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படுவோம் என அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார் நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படத்திற்கு அதிகாலை நான்கு மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் காலை ஒன்பது மணிக்கு பதிலாக ஏழு மணிக்கே திரையிட அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது இந்த வழக்கு நேற்று மதியம் ஒரு மணிக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வருகின்ற பத்தொன்பதாம் தேதியன்று ஆறு காட்சிகளுக்கு அனுமதி கேட்டோம் ஆனால் ஐந்து காட்சிகளுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டது என தயாரிப்பு நிறுவன தரப்பில் தங்கள் வாதத்தை முன்வைத்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அரசு தலைமை வழக்கறிஞர் கூறுகையில் அதிகாலை நான்கு மணி காட்சிக்கு அனுமதி அளிப்பதில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் உள்ளன ஏற்கனவே ரசிகர்கள் காட்சிக்கு அனுமதி அளிக்க கூடாது என மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் லியோ திரைப்படத்திற்கு அதிகாலை நான்கு மணி காட்சிக்கு அனுமதி கோரிய வழக்கின் விசாரணை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சினிமா விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டதில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் லியோ திரைப்படத்திற்கு ஐந்து சிறப்பு காட்சிகள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திரை உலகம் எங்களுடைய நட்புலகம் திமுக அரசு திரைத்துறையை முடக்க அவர்கள் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறோம் மலிந்த தயாரிப்பாளர்களின் படங்களை கூட வெளியிடுகிறோம் திரை உலகம் செழிப்பாக இருப்பதற்கு திமுக அரசுதான் காரணம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார் மேலும் அவர் பேசுகையில் லியோ திரைப்பட விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படுவோம் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் ஆறு சிறப்பு காட்சிகள் கொடுக்கும் போதுதான் நான்கு மணி கொடுக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார்